எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான சிக்கன் தந்தூரி மசாலா. வீட்லயே எப்படி சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சிக்கன் தந்தூரி மசாலா வச்சு நீங்க ஃபுல் சிக்கனை தந்தூரி பண்ணலாம், இல்லைன்னா டிக்கா பண்ணலாம், கிரேவி பண்றதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா மிக்சர் ரொம்ப ஈஸியா வீட்டில் ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா கூகுள் கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்க, அப்படியே டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இமீடியட்டா வந்து சேரும். முதல்ல இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம எல்லா மசாலாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். அதனால பேன்ல முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வர கொத்தமல்லி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல பெருஞ்சீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூணையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக ஸ்மெல் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு 4 பீஸ் போல் பட்டை சேர்த்துக்கலாம். 2 இன்ச் பட்டையை நான் உடச்சி சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை ஏலக்காய் வந்து ஒரு 14-15 நான் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட கருப்பு ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 போல் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கிராம்பு 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட 2 ஜாவித்திரி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மேஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட நம்ம சோப்பு மிளகாய் ஆட் பண்ண போறோம். இன்னைக்கு நான் ஒரு 8 சோப்பு மிளகாய் போல ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாவே ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம வந்து கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ் பவுடரை அரைச்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம சுக்கு பொடி சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் போல ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கலாம். பிளஸ் இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போறோம். இதுல எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்க போறது கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். பிளஸ் இது கூட 1/2 டீஸ்பூன் போல உப்பு, 1/2 டீஸ்பூன் போல கருப்பு உப்பு சேர்க்கிறேன். பிளாக் சால்ட் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, வாசனைக்காண்டி சேர்க்கிறோம். இப்போ இதோட கஸ்தூரி மேத்தி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லா அரோமா கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம அரைச்சாச்சு ஃபைன் பவுடராக. அரைச்சாலுமே அதில் திப்பி திப்பி இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுக்கிறதுக்காண்டி நல்லா ஜல்லடையை வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ சலிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பவுடர்ஸ்லாம் கீழே வந்துடும், அரைப்படாத இருக்க மேலே இருக்கக்கூடிய அந்த திப்பியெல்லாம் மேலே இருக்கும். அதை திருப்பியும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை கிரைண்ட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு சூப்பரான ஹோம்மேட் சிக்கன் தந்தூரி மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த தந்தூரி மிக்ஸ் மசாலா வாசனை செம்மையாக இருக்குது, கஸ்தூரி மேத்தியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால. நீங்கள் வந்து தந்தூரி பண்ணணும் அப்படின்னா சின்னதாக குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய முழுக்கோழியை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு 4 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த தந்தூரி மசாலா மிக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூகுள் கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட சேனலை ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.